ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மனை சிம்மாரிஜின் சாட்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம், படத்தோட நேம் கலக தலைவன். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, வஜ்ராங்கிற கார்பரேட் கம்பெனி புதுசாக ஒரு ஹெவி வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வெஹிக்கிள் ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியாக எடுத்துகிட்டு அதிக மைலேஜ் கொடுக்குங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டில் அந்த வெஹிக்கிள் டிமாண்ட், அப்புறம் அந்த வஜ்ரா கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைமில் அந்த வெஹிக்கிள் எமிஷன் டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இதை அந்த கார்பரேட் கம்பெனி ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இது எப்படியோ வெளியில் லீக் ஆகி அந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து டோட்டலாக வந்து டவுனில் போயிடுது. இதனால அந்த கார்பரேட் முதலாளி இந்த நியூஸை யார் வெளியில் விட்டாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரோவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த நியூஸை வெளியில் விட்டது யாருங்கிறத ஆரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, உதயநிதிக்கும் இந்த ஸ்டோரிக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் கலகத்தலைவன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அருமை அட்டகாசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் சிம்மாரசின் சாட்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார் எவர். இது ஒரு மார்வல் பேஸ்டு சூப்பர் ஹீரோ மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, வக்காண்டாவோட கிங்கான டீச்செல்லாம் இறந்துடுறாரு. ஸோ வக்காண்டாவோட மக்கள் ஆழ்ந்த துயரத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் உலக நாடுகள் வக்காண்டாவில் மட்டும் கிடைக்கிற அரிய வகை உலோகமான வைப்ரேனியத்தை உலகம் ஃபுல்லாக தேடுறாங்க. கடைசியில் அட்லாண்டிக் ஓஷன் நடுவில் கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுக்க ட்ரை பண்ணுறப்ப அங்கே ஒரு தாக்குதல் நடக்குது. இது இன்டைரக்டாக வக்காண்டாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து வக்காண்டாவோட மக்களும் வக்காண்டா அரச குடும்பமும் வெளியில் வந்தாங்களா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் பிளாக் பேந்தர் 2. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுது அடிச்சு காட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் சிம்மாரசின் சாட்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மிரல். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, பரத் வாணி போஜன் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. வாணி போஜனுக்கு அடிக்கடி ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கெட்ட கனவுல யாரோ ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலியை கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரி வருது. இதனால அவங்க பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. இந்த அப்செட்லேருந்து வெளியில் வர்றதுக்காக பரத்தும் வாணி போஜன் அவங்க ஃபேமிலியோட தன்னோட சொந்த ஊருக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கு படையல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க அங்கே ஊருக்கு போகிறாங்க. போன பிறகு பரத்தும் அவரோட ஃபேமிலியும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் மிரல். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.